Hi friends, welcome to Ishuri Karate Sincere. Ishuri Karate Abingarde Okinawa Karate. Okinawa Len Vanda Karate. My name is Srinath. I am first and black belt, finished in 2016. Inge first tutorial pora pora. Ellarum paarenga, eppadi irukken solunga. Keela like pannunga, subscribe pannunga. Keela comments podunga, eppadi irukku abadina na first tutorial edukuren. இது போக போக இன்னும் நல்லா டெவலப் பண்ணி எனக்கு தெரிஞ்ச என்னோட கராத்தே ஸ்கில்ஸ் எல்லாம் உங்களுக்கும் நான் ஷேர் பண்ணுறேன். கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், ஏதாவது டவுட்ஸ்னால் கூட கேளுங்கள். அடுத்தடுத்த டியூட்டோரியலில் போடுறேன். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற பிளாக் அப்பர் பிளாக் நான் இன்றைக்கி எல்லாம் இங்கிலீஷ்லேயே சொல்கிறேன். இங்கிலீஷ் டைப்லேயே எல்லா வேர்ட்ஸையும் யூஸ் பண்ணுறேன். அது இன்றைக்கி ஃபஸ்ட்டுனா எல்லாத்தையும் இங்கிலீஷ் ஜப்பானீஸ் டைரக்டாக சொல்லாமல் இங்கிலீஷ் வேர்ட்ஸில் எப்படி பிளாக்ஸ் நேம் சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வரும்போது அதுக்குள்ள ஜப்பானீஸ் நேம் சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம போகலாம். இது நீங்கள் வீட்டில் இருந்தே ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ணலாம். அந்த பிளாக்ஸ் அடுத்தடுத்த டியூட்டோரியல் பிளாக்ஸ் பஞ்ச் பேசிக் கிக்ஸ் இப்படி பேசிக்காக போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்த டியூட்டோரியல் போவோம். இந்த பேசிக் பிளாக்ஸில் இந்த ஃபஸ்ட்டு ஃபோர் பிளாக்ஸ் சொல்லணும். இந்த ஃபஸ்ட் ஃபோர் பிளாக் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, முதல்ல நம்ம சிங்கிளாக ஒரு பிளாக் அப்படின்னு எடுத்தால் 10 கோம்ஸ், அதுக்கு மேலே அதுக்கு மேலே தேவையில்லை. கொஞ்சம் முதல்ல 10 கோம்ஸ் மட்டும் எல்லா பிளாக்ஸும் செய்யுங்க. அதுக்கப்புறம் போக போக என்ன பண்ணுங்கள், 10 + 20 மாற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு ஸ்லோவாக எப்படி பண்ணுறது அப்படின்னு பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் பாருங்கள், அதை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே அதே மாதிரி இஷ்யூ இருக்கிறது எப்படி பிளாக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, இஷ்யூ இருக்கிறதுல எப்படி பஞ்ச் யூஸ் பண்ணுவாங்கங்கிறதையும் நான் இதுலேயே சொல்கிறேன். ஏன்னா இன்ட்ரொடக்ஷனில் சொன்னால் அது புரியும். இஷ்யூ இருக்கிறதுல ஃபஸ்ட்டு பிளாக்ஸ் எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, அவுட்டர் சைடு நம்மளோட ஸ்கின் இருக்குல்ல, இந்த அவுட்டர் சைடு ஸ்கின்னை யூஸ் பண்ணி தான் பிளாக் பண்ணுவோம். அவுட்டர் சைடு ஸ்கின்னில் தான் ஃபுல் பிளாக் பொசிஷனாக இருக்குது. அது அப்பர் பிளாக்காக இருந்தாலும், மிடில் பிளாக்காக இருந்தாலும், டவுன் பிளாக்காக இருந்தாலும், அவுட்டர் சைடு பொசிஷனில் தான் பிளாக் பண்ணுவாங்க. அதே மாதிரி பஞ்ச் அப்படின்னு சொல்லும்போது விர்ச்சுவல் பஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டெயிட் பஞ்சாக இருக்கும் இஷ்யூ இருக்கிறதுல. இந்த ஃபோர் ஃபிங்கர்ஸும் ஃபுல்லாக க்ளோஸ்டாக இருக்கும். ஒன் ஃபிங்கர் தம் ஃபிங்கர் மட்டும் மேலே ப்ரெஸ்ஸாக இருக்கும். இதுதான் இஷ்யூ கராத்தேயோட பஞ்ச் ஸ்டைட்டு. இந்த ஸ்டைலை தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம் இனிமேல் வர டியூட்டோரியலில். சரி, நம்ம ஃபஸ்ட்டு இஷ்யூ கராத்தேயோட எப்படி பிளாக் பண்ணுறோம், எப்படி பஞ்ச் பண்ணுறோம் அப்படிங்கிற லெசன்ஸை போக போக பார்ப்போம். இன்னைக்கு ஃபஸ்ட்டு பார்க்க போகுது நம்ம பிளாக்ஸ், பேசிக் பிளாக்ஸ். ஃபஸ்ட் பேசிக் பிளாக்ஸ் அப்படிங்கிறப்ப ஃபஸ்ட் பிளாக் என்ன அப்படின்னா அப்பர் பிளாக். இந்த அப்பர் பிளாக் என்ன பண்ணுனா, ஸ்ட்ரெயிட்டாக சென்ட்ரல் லைன்லேருந்து ஹெட்டுக்கு மேலே, ஃபோர் ஹெட்டுக்கு மேலே பிளாக் பண்ணக்கூடியது. ஒருவேளை யாராவது நம்மளை ஒரு கட்டையோ இல்லை ஒரு வெப்பனோ ஹெட்டுக்கு மேலே அட்டாக் பண்ண வராங்கன்னா பிளாக் பண்ணும். இதே இன்னொரு விஷயமும் இருக்குது, யாராவது ஸ்ட்ரெயிட்டாக சென்ட்ரலில் பஞ்ச் பண்ணாலும் தப்பு நீங்கள் அப்பர் பிளாக் யூஸ் பண்ண முடியும் ஸ்ட்ரெயிட்டாக. அப்படியே அதுக்கு பின்னாடி வர முன்காயில் நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு பார்க்க போகிற இந்த விஷயங்கள் நீங்கள் சிங்கிளாக நின்று ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய விஷயம். நீங்களே தனியாகவே நின்று இந்த பிளாக்ஸ் இந்த பிளாக்ஸ் தான் நீங்கள் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஈஸியாக. போக போக மற்றதையும் எப்படி வீட்டிலே இருந்து ஈஸியாக ஓரளவு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்மளை தற்காத்துக்கிறது ரொம்ப முக்கியம். அதனால் ஈஸியாக தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்ம டியூட்டோரியல் போடுவோம். ஃபஸ்ட்டு பிளாக் அப்பர் பிளாக். ஃபஸ்ட்டு நீங்கள் நார்மலாக நில்லுங்க. இந்த ஸ்டான்ஸ் பற்றிலாம் இப்போ கவலையப்படாதீங்க. நீங்கள் நார்மலாக ஸ்கூலில் நின்று அப்படி இருப்பீங்க, அட்டென்ஷன் ஸ்டாண்டிஸ் அந்த மாதிரி சார்பாக நில்லுங்க. ஓ அடுத்த இதில் நம்ம ஸ்டான்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிளாக் என்ன அப்படின்னா அப்பர் பிளாக். இந்த அப்பர் பிளாக் அப்படிங்கிறது ஹெட்டுக்கு மேலே நம்ம பிளாக் பண்ணுறோம். ஒன், என்னோடய ரைட் ஹேண்டில் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். டூ, த்ரீ, ஃபோர், உள்ளேயே இருக்கக்கூடாது. கரெக்டாக ஷோல்டர் தவிர்த்து கட்ட தடுக்கணும். இதுதான் வந்து ரெஃபரன்ஸ் பாயிண்ட். ஸோ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது
நம்ம بلاக்க ஷோல்டருக்கு நேரா கரெக்ட்டா நிப்பாட்டிடுவோம் 1 2 3 4 5 6 7 8 9 10 நெக்ஸ்ட் بلاக் டவுன் بلاக் டவுன் بلاக்ங்கிறது நீக்கி கீழ அடிக்க வந்தா بلاக் பண்றது ஆனா நம்ம இப்ப பிராக்டீஸ் பண்ண போறது டைரக்டா அப்படியே بلاக் பண்ண போறோம் அவ்வளவுதான் பிராக்டீஸ்க்காக தான் இது நம்ம போக போக ஸ்டான்ஸோட சேர்த்து பண்ணும்போது அந்த டவுன் بلاக்ங்கிறது எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கறது ஆட்டோமேட்டிக்கா நம்ம தெரிஞ்சிக்கலாம் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண போறது அப்படியே எப்படி பண்றது அப்படியே ஷோல்டர்ல இருந்து நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட்ல லெஃப்ட் லெக் நேரா யாராவது அட்டாக் பண்றாங்க அதாவது லெஃப்ட் லெக்க்கு நேரா யாராவது அட்டாக் பண்றாங்க அப்படினு சொன்னா நாம கைய டைரக்டா ரைட் சைடு ஷோல்டர்ல இருந்து லெஃப்ட் சைடு ஓபன் பண்ணு ஒருவேளை ரைட் சைடு யாராவது நீ அட்டாக் பண்ண வராங்க ரைட் ஹேண்ட் லெஃப்ட் சைடு ஷோல்டர்ல இருந்து நாம எடுத்து بلاக் பண்ணு கிராஸ் அப் பண்ணு அப்ப என்னதா இந்த بلاக் வர்க் ஆகும் நம்ம பிராக்டீஸ்ல கரெக்ட்டா அதே மாதிரி பண்ண ஆரம்பிச்சுவோம் 1 2 3 4 5 6 7 8 9 10 ஃபர்ஸ்ட் بلاக் என்னன்னா அப்பர் بلاக் ஹெட் அவர் ஃபோர் ஹெட்க்கு மேல நம்ம ஹேண்ட் இருக்கும் மேல அடிக்க வந்தா தடுக்கக்கூடிய ஒரு بلاக் அது அது கண்டினியூவா நீங்க பிராக்டீஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்க ஐஸால நீங்க எங்க بلاக் பண்றீங்க அப்படிங்கறத வாட்ச் பண்ணுங்க அப்படி வாட்ச் பண்ண பண்ண நமக்கு தப்பா வச்சிருந்தா கூட ஆட்டோமேட்டிக்கா கை என்ன ஆகும்னா மேலே போயிடும் ஏன்னா நீங்க தான் உங்களுக்கு முதல் மாஸ்டர் நீங்க தான் உங்களோட ரெஃபரன்ஸ் எது அப்படிங்கறதையும் ஜட்ஜ் பண்ணி வச்சுக்கணும் ஏன்னா நம்ம தனியா பிராக்டிஸ் பண்றோம் கொஞ்சம் கொஞ்சமா நம்மளே நம்மளுக்குள்ள இருக்கிற டீச்சரை கொண்டு வரும் ஓகே 1 2 3 4 5 மிடில் بلاக் அப்படிங்கிறது சைடுல நம்மளோட ஃபேஸுக்கு நேராவோ இல்ல சைடுல அட்டாக் பண்ண வந்தாரோ யூஸ் பண்ண போறது அப்படின்னு சொன்னேன் எப்படி பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஷோல்டர் தான் நம்மளுக்கு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் இதெல்லாம் بلاக் பண்ண போறோம் 1 2 3 4 5 டவுன் بلاக் அப்படிங்கிறது நீக்கு கீழே அட்டாக் பண்ண வந்தா இல்ல நீல அட்டாக் பண்ண வந்தா நீல அட்டாக் பண்ண வந்தா தடுக்கக்கூடியது அப்படின்னு சொன்னேன் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம லெஃப்ட் சைடுல அட்டாக் பண்ண வராங்க அப்படின்னு சொன்னா லெஃப்ட் ஹேண்ட ரைட் ஷோல்டர்ல எடுத்து بلاக் பண்ணணும் ரைட் லெக்ல அட்டாக் பண்ண வராங்கன்னு சொன்னா ரைட் ஹேண்ட லெஃப்ட் சைடுல எடுத்து بلاக் பண்ணணும் சோ ரொம்ப முக்கியம் இந்த 1 2 3 4 5 எனக்கு நெக்ஸ்ட் بلاக் நாம பார்க்க போது சூட்டோ بلاக் இந்த சூட்டோ بلاக் அப்படிங்கறது பத்தி பேசினா நிறைய சொல்லலாம் இந்த بلاக் வந்து நேரா டைரக்டா நம்மளோ கேட் மாதிரி இது இது வந்து ப்ரொடக்ஷன் பண்ணு நம்மள பட் இந்த சூட்டோ بلاக் பழையனதுக்கு அப்புறம் நாம என்ன பண்ணுவோம் அப்படினா ஓபனா ரிங்ல இருக்கிற ஸ்பேரிங் அந்த கூட எல்லாரும் அப்படியே ஆட்டோமேட்டிக்கா தெரிப்பாங்க ஏன் அப்படினா இந்த بلاக் ஈஸியாவே இயல்பாவே எல்லாருக்கும் வரக்கூடியது யாராவது அடிக்க வராங்க அப்படின்னா தக்கன் கை தானாகவே வரும் ஆனா ப்ராப்பரா செய்யறது வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னா அந்த மூணு بلاக் ரொம்ப ரொம்ப முக்கியம் சூட்டோ بلاக்ங்கிறது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான بلاக் இதை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கோங்க இது எப்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் தடுக்கிறதுக்கு நான் சொல்லித்தரேன் நீங்களும் வாட்ச் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் இந்த சூட்டோ بلاக்கை ஓபன் பண்ணணும் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா நான் லெஃப்ட்ல லெஃப்ட் ஹேண்ட்ல ஃபர்ஸ்ட் சூட்டோ بلاக் பண்ணணும் அப்படின்னு சொன்னா ரைட் ஹேண்ட் ஓபன்ல இருக்கணும் லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் ஷோல்டருக்கு நேரா மேல இருக்கணும் இந்த بلاக் அப்படியே டிராவல் ஆகி வரும்போது இந்த ரைட் ஹேண்ட் வந்து ஹிப்புக்கு வந்துடும் லெஃப்ட் ஹேண்ட் ஓப்பன்ல இருக்கும் ஸோ இப்போ ரைட் ஹேண்டால நான் بلاக் பண்ணணும் அப்படின்னு சொன்னா இது ப்ராக்டிஸ்க்காக தான் போக போக ஸ்டெயில் மாறிக்கிட்டே வரும் வாட்ச் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ரைட் இது பேசிக் ப்ராக்டிஸ் லெஃப்ட் ஹேண்ட ஓப்பன் பண்ண போறோம் ரைட் ஹேண்ட லெஃப்ட் ஷோல்டர்ல வச்சு بلاக் பண்ணலாம் பண்ணலாம் 1 2 3 4 5 6 7 8 9 10 நம்மடி பண்ணி காமிக்கிறேன் ஓபன் பண்ண போறோம் 1 ஓபன் 2 3 4 5
ஓகே சூப்பர் இன்னைக்கு நம்ம இந்த நாலு பிளாக்ஸ் பத்தி பார்த்தோம் இந்த பிளாக்ஸ் நீங்க கண்டினியூவா பிராக்டீஸ் பண்ணுங்க ஆ சொன்ன மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா இது எப்படி ஒர்க் ஃப்ளோவா பண்ணணும் அப்படிங்கறத சொல்றது மாதிரி இதை புக்கிஷமா பிராக்டீஸ் பண்ணுங்க புக்கிஷம் அப்படிங்கிறது இந்த ப்ரீத்திங் ப்ரீத் அவுட் அதுக்காக செய்யறது எதுக்கு இதை செய்யறாங்க அப்படின்னா நிறைய பேர் எல்லாருமே கராத்தே கிளாஸ் செய்வாங்க சில பேருக்கு ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் இருக்கும் சில பேருக்கு வந்து ரொம்ப தூரம் ஓட முடியாது ஜாக் பண்ணி ஓட முடியாது இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும் பட் ஆனால் ஒய்ஃபைல் நம்ம சேரும்போது நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம் ஆனால் வந்து எல்லாமே வந்து சிம்பிளாக இருக்கும் ஆனால் செய்ய செய்ய தான் அதோட எஃபெக்ட் என்ன அப்படிங்கிறது தெரியும் பார்க்க இதுதானா அப்படின்னு தோணும் பட் ஆனால் சிம்பிளாக இருக்கும் ஆனால் செய்ய செய்ய தான் அதோட எஃபெக்டிவிட்டி நம்மளுக்கு போக போக தெரியும் ஸோ நீங்கள் வந்து இந்த ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க ஃபஸ்ட்டு நார்மலாக ஒரு 10 கவுன்ஸில் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்புறம் போக போக 15-20 கவுன்ஸ் வச்சுக்கோங்க போதும் அதுக்கப்புறம் எப்படி புக்கிஷத்தில் ஒரு 10 கவுன்ஸில் பண்ணுங்கள் ப்ரீத்திங் பண்ணுங்கள் ப்ரீத் அவுட் பண்ணுங்கள் 2 டைப்ஸ் ஆஃப் புக்கிஷம் இருக்குது ஒன்று ப்ரீத்திங் பண்ணி ப்ரீத் அவுட் மவுத்தால் விடுறது இன்னொன்று ப்ரீத்திங் பண்ணி நோசாலே ப்ரீத் அவுட் நோசாலே விடுறது ரெண்டுத்தையுமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஸ்லோவாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு அப்பர் பிளாக் பண்ண போகிறோம் இந்த அப்பர் பிளாக்கை எப்படி புக்கி ஷெட்டில் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் நார்மலாக நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணீங்க டேரெக்டாக கவுண்ட் பண்ணிட்டு பண்ணீங்க இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ரீத்திங் யுவர் நோஸ் அதாவது ஒரு மூக்கால் ப்ரீத்திங் பண்ணிக்கோங்க ப்ரீத் அவுட் பண்ணும்போது வாயால் ப்ரீத் அவுட் பண்ணுங்கள் ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணிவிடுங்க ஓகே பொறுமையாக பண்ணுங்கள் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் மட்டும் ப்ரீத்திங் பண்ணுங்கள் ரொம்ப தான் போட்டு ப்ரெஷர் கொடுக்காதீங்க ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு தேவையான வைக்கிங் கெப்பாசிட்டியே போக அதுவே கொடுக்கும் Breathing, breathe out. நான் breathe out பண்றது என்னோட மூத்தால அதாவது என் வாயால breathing, breathe out. ஸ்லோவா பண்ணுங்க ரொம்ப அவசரப்பட வேண்டாம் உங்களால எவ்வளவு முடியுமோ அதை தாண்டி இழுக்காதீங்க உங்களால் லைட்டாக தான் இழுக்க முடியும் அப்படின்னு சொன்னால் ப்ரீத்தை லைட்டாக அமர்ந்துடுங்க வேகமாக உள்ளே இழுக்காதீங்க போக போக அதுவே அந்த லென்ஸுக்கு தேவையான எவ்வளோ ப்ரீத் எடுக்கணும் அப்படிங்கிறத அதுவே போக போக இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் அதுக்கப்புறம் நீங்களே போக போக தெரிஞ்சுப்பீங்க நம்மளுக்கு இப்போ ரெஸ்பிரேஷன் ப்ராப்ளம் போய் குறையிட்டே வருது அப்படிங்கிறத நீங்களே புரிஞ்சுப்பீங்க ஸோ ப்ராக்டிஸ் மட்டும் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஒரு ஸ்டெப்பு மட்டும் எடுத்து வைங்க ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ப்ராப்ளம் சால்வ் ஆகிறது நீங்களே கவனிக்கலாம் நெக்ஸ்ட் பிளாக்ல பார்ப்போம் மிடில் பிளாக் ஸ்லோவா பண்ணுங்க ப்ரீத் அவுட் ப்ரீத்திங் ப்ரீத் அவுட் ப்ரீத்திங் ப்ரீத் அவுட் டவுன் பிளாக்ல பார்ப்போம் ப்ரீத்திங் Breathe out. Breathe in. Breathe out. நீங்க ஹேண்ட சேஞ்ச் பண்ணி கூட பண்ணலாம் breathe in breathe out. 5 கவுன்ஸ் இப்படி பண்ணுங்க. ரைட் ஹேண்ட்ல breathe in பண்ணி எடுத்துப்பீங்க. Breathe out left ஹேண்ட்ல பண்ணி எடுப்பீங்க. திரும்பவும் அடுத்த 5 கவுன்ஸ் என்ன பண்ணுங்க? Left ஹேண்ட்ல breathe in பண்ணுங்க. Right ஹேண்ட்ல breathe out பண்ணிட்டே வாங்க. இப்படி ஆல்டர்னேட்டா நீங்க பண்ணுங்க. அது இன்னும் சூப்பரா இருக்கும். 5 கவுன்ஸ் இப்படி 5 கவுன்ஸ் அப்படி நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணுங்கள் ஆனால் ப்ரீத்திங் ப்ரீத் அவுட் அப்படிங்கிறது ப்ரீத்திங் பண்ணும்போது நோசாக ப்ரீத் அவுட் பண்ணும்போது மவுத்தாக இது ஃபஸ்ட்டு புக்கிஷன் செகண்ட் புக்கிஷன் சேம் தான் சின்ன சேஞ்ச் தான் இருக்குது என்ன சேஞ்ச் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ப்ரீத்திங் வந்து நோசாக பண்ணுவீங்க ப்ரீத் அவுட்டும் நோசாலே பண்ணுவீங்க இது நார்மலாக நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான் இருந்தாலும் நான் சொல்கிறேன் ட்ரை பண்ணுங்க அதை முதல்ல இதை செய்யுங்க ப்ரீத்திங் நோசால பண்ணுங்க ப்ரீத் அவுட் மூத்தால பண்ணுங்க நெக்ஸ்ட் ப்ரீத்திங் நோசால பண்ணுங்க ப்ரீத் அவுட் நோசால பண்ணுங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களோட கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட ப்ராப்ளம் ரிகவர் ஆகிட்டே வரும் நீங்க அதை வாட்ச் பண்ணுவீங்க டே பை டே ப்ராக்டிஸ் ப்ரீத்திங் ப்ரீத் அவுட் ப்ரீத்திங் ப்ரீத் அவுட் ப்ரீத்திங் ஸ்லோவாக ப்ரீத்திங் பண்ணுங்கள் ஸ்லோவாக ப்ரீத் அவுட் பண்ணுங்கள் அதே மாதிரி
மீண்டும் பிளாக்ல பார்ப்போம். பிரீத்திங், பிரீத் அவுட், பிரீத்திங், பிரீத் அவுட். டோன்ட் பிளாக்ல பார்ப்போம். பிரீத்திங், பிரீத் அவுட், பிரீத்திங், பிரீத் அவுட். ஓகே, இன்னைக்கு பிரசமாக சூத்தக்கும் இதே சேம் ப்ரொசீஜர் தான். பிரீத்திங் பண்ணணும், பிரீத் அவுட் பண்ணணும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட்டு வீடியோ செய்யறதுனால கொஞ்சம் அப்படி இப்படி இருக்குது எனக்கே தெரியுது, பட் செகண்ட் வீடியோவில் நம்ம நல்லா ஸ்ட்ராங்காக மீட் பண்ணலாம். பை பை, ப்ளீஸ் ஸ்டே அண்ட் ப்ராக்டிஸ் யுவர்.